हेलो स्टूडेंट्स, वेलकम बैक टू द सोशल क्लास क्लास 7th सिविक्स चैप्टर 5 वुमेन चेंज द वर्ल्ड। ओके, ऑलरेडी वी सॉ द फर्स्ट वीडियो, इन दैट वी हैव डिस्कस्ड अबाउट व्हाट आर द रोल्स फॉर वुमेन एंड हाउ दे आर अचीविंग इन दिस प्रेजेंट वर्ल्ड। देन नेक्स्ट वन वी हैव डिस्कस्ड अबाउट सम एक्सरसाइज, दैट इज हू डस वॉट वर्क। ओके, सो इंकरकूडिय टाइटल कुत्तिरुकांगले फॉर्मर फैक्ट्री वर्कर नर्स साइंटिस्ट पायलट एंड द टीचर। सो इंगे कुत्तिरुक टॉपिक ला उंगलुक्कु माइंड ला यार फीमेल वरांगला इल्ल मेल वरांगला, सो अंद पिक्चर ड्रा पण्ण सोल्लिरुंदे, प्लस इंगे ओरु डेटा ओन्नु कलेक्ट पण्णनुम। ओकेवा? ओके स्टूडेंट्स, देयर वी हैव डिस्कस्ड अबाउट फीवर ऑपर्चुनिटीज एंड द रिक्ट एक्सपीरियंस, इन दैट वी हैव डिस्कस्ड अबाउट द स्टोरी अबाउट ब्रेकिंग स्टीरियोटाइप about the Lakshmi Lagra. Okay, right now we are going to discuss about small story about the boy's pressure. Okay, let's see. Xavier was happy with the result of his class 10th board exam, thought his mark in science and maths were not high, he had done well in his favorite subject history and language. When his parents saw his report card, however, they did not look the bleed at all. So இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேவியர் அப்படின்றது ஒரு ஸ்கூல் பாய். ஓகேவா? ஸோ வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க. ஸோ அவனுடைய அவனுக்கு வந்து ஒரு ஹாப்பி என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயும் வந்து பாஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. பட் அவனுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மார்க் சப்ஜெக்டில் ரொம்ப லோ மார்க் எடுத்திருப்பான். ஓகேவா? ஆனால் அவனுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, ஹிஸ்ட்ரி அண்ட் லாங்குவேஜ். ஸோ அதில் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ஹை மார்க் எடுத்திருக்கான். ஓகேவா? அவங்களுடைய பேரண்ட் ரிப்போர்ட் கார்டு வாங்கி பார்க்கும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ மற்ற சப்ஜெக்ட் அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் லாங்குவேஜில் எல்லாமே வந்து மார்க் அதிகமாக எடுத்திருக்கு, ஆனால் ஒரு மெயின் சப்ஜெக்ட் அப்படின்றது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகேவா? ஸோ நீ ஏன் அதில் வந்து மார்க் ரொம்ப லோவாக எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட் கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கு சேவியர் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, மை குட்னஸ் சேவியா, யூ ஹாவ் மேனேஜ்டு ஒன்லி 65% இன் மேக்ஸ், யுவர் மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ் ஆர் டூ லோ. ஐ நோ மாமா, but it is okay because I don't want to take maths or science, I want to study history. Okay, ipo nama 10th board exam mudichadukaprom higher studies adhaadu 11th 12th pora appadina thani thaniya group choose panuvom illaya, like மேக்ஸ் வித் பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் தென் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி தனித்தனி கோர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதை சூஸ் பண்ணும்போது, ஸோ இங்கே இந்த பாய் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க மம்மி கேட்குறாங்க, ஸோ என்ன 65% தான் வந்து உன்னுடைய மேக்ஸில் இருக்குது, தென் வென் டு த கா ஃபிசிக்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து செய்தியர் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, ஆமாம் நானும் தான் பார்த்தேன், ஆனால் வந்து நான் வந்து மேக்ஸோ இல்லை சயின்ஸோ எடுத்து படிக்க போகிறது கிடையாது, ஐ வாண்ட் டு ஸ்டடி ஹிஸ்ட்ரி. அதுதான் வந்து அவனுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட். ஓகேவா? யார் சொல்றானா, சேவியர் சொல்றாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், வை டு யூ வாண்ட் டு டேக் ஹிஸ்ட்ரி, திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர், யூ ஹாவ் காட் எ குட் ஜாப், ஹிஸ்ட்ரி வில் நாட் ஹெல்ப், இட் ஹாஸ் நோ ஸ்கோப், பட் ஐ டோன்ட் லைக் மேக்ஸ் ஆர் சயின்ஸ். ஸோ அவங்களுடைய பேரண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னது ஹிஸ்ட்ரியா, ஹிஸ்ட்ரி படிக்க போறியா, உன்னுடைய ஃப்யூச்சரை கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கோ, ஹிஸ்ட்ரிக்கெலாம் வந்து இப்போ ஒரு ஸ்கோப்பே கிடையாது. ஹிஸ்ட்ரிக்கெலாம் என்ன ஒரு ஸ்கோப் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்த அப்படின்னா தான் உனக்கு ஃப்யூச்சரில் அது ஹெல்ப் ஆகும். ஸோ நீ என்ன பண்ணக்கூடாது, ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு சேவியர் சொல்கிறான், பட் ஐ டோன்ட் லைக் மேக்ஸ் ஆர் சயின்ஸ். ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, ஹிஸ்ட்ரியை தவிர மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஹிஸ்ட்ரி மட்டும்தான் எடுத்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேவியர் சொல்கிறான். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், பி சென்சிபிள் சன், டேக் மேக்ஸ் அண்ட் யூ கேன் ஸ்டடி கம்ப்யூட்டர் சைட் பை சைட், த ஜாப் மார்க்கெட் ஃபார் கம்ப்யூட்டர் இஸ் வெரி குட். ஓகே, ஸோ அவங்க பேரண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் சென்சிபிளாக யோசிச்சு பாரு, நீ வந்து என்ன அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி எடுத்த அப்படின்னாக்கா உனக்கு ஒரு ஸ்கோப் கிடையாது, ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. நீ என்ன பண்ணு, மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுக்கோ, மேக்ஸ் படிச்சுட்டு சைட் பை சைட் நீ என்ன லேர்ன் பண்ணிக்கோ, கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உன்னோட ஃப்யூச்சரில் உனக்கு ஒரு குட் ஜாப் ஒன்று கிடைக்கும். இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஒரு ஹை ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப வேல்யூ இருக்குது. நீ என்ன பண்ணு, ஹிஸ்ட்ரிலாம் எடுக்கக்கூடாது, மேக்ஸ் எடுத்து படிச்சுட்டு சைட் பை சைட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி பார்த்தோம், அவங்களுடைய பேரண்ட் ஒரு சப்ஜெக்ட் படிக்க சொல்கிறாங்க, இவனுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, ஸோ இவன் தான் இதை படிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ இப்போது இப்போ நீங்கள் தான் வந்து சேவியர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்
நீங்கள் எடுப்பீங்க, அது ஏன் வந்து சூஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் யூ ஆர் சேவியர் வாட் சப்ஜெக்ட் உட் யூ சூஸ் அண்ட் ஒய்? நீ சேவியராக இருந்தால் அப்படின்னா இப்போ சேவியர் வந்து ஹிஸ்ட்ரி எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சேவியராக இருந்தால் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுப்பீங்க, அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? தென் செகண்ட் க்வெஸ்சன், இன் யர் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஆர் சம் ஆஃப் அதர் ப்ரெஷர் தட் பாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது இப்போ பாய்ஸ்க்கு தான் வந்து ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் ஸோ இதை தவிர்த்து என்ன மாதிரியான ப்ரெஷர்லாம் வந்து உங்களுடைய பாய்ஸ் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஃபைன். லேர்னிங் ஃப்ரம் சேஞ்ச். ஓகே, லெட் சி, கோயிங் டு ஸ்கூல் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யங் லைஃப். As more and more children enter school every year, we begin to think that it is normal for all children to go to school. Today, it is difficult for us to imagine that school and learning could be seen as out of bounds or not appropriate for some children. அதாவது இப்போ நாம என்ன பண்றோம் அப்படினா, இப்போ ஸ்கூலுக்கு சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றது ஒரு நார்மல் ஆக்டிவிட்டியாகவே நம்ம லைஃப்பில் வந்து வந்துட்டுருக்கு, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸ்கூலில் சேர்த்து விட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி தான், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ன அப்படின்னாக்கா, இப்போ யாருமே வந்து ஸ்கூலுக்கு போகாதுன்னே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸ்கூலுக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு காலேஜ் ஸ்கூல் லெவல் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு 1 டிகிரி 2 டிகிரி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஓகேவா? ஓகே தென், But in the past, the skill of reading and writing was known to only a few. Most children learn the work their family or elders did. அதாவது இப்போ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றது ஒரு நார்மல் ஃபார் ஆல். அதாவது முன்னாடிலாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா ஒரு அதிசயமாக பார்ப்பாங்க, ஓகேவா? ஆனால் இப்போ என்ன அப்படின்னாக்கா அந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா நார்மல் ஆக்டிவிட்டியாகவே ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன் பாஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்கில் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா, படிக்க தெரியுதோ எழுத கற்றுக்குறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சில்ல, ஓகேவா? ஒன்லி ஃபியூ பீப்புள் மட்டும்தான் இது வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஸ்கில், ஓகேவா? இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் யாருக்காவது படிக்க தெரியாமல் இது எழுத தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்க மாட்டோம் இல்லையா. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து இந்த ஸ்கில்லை வந்து ஒரு கொஞ்சம் மக்கள் தான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிமைனிங் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்கூலுக்கு போகாமல் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சில்ட்ரன்லாம் வந்து அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ப்ளஸ் வீட்லேயே வந்து ஒர்க் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய எல்டர்ஸ் வந்து என்ன வேலை செய்கிறாங்களோ அதையே வந்து அவங்களுடைய சில்ட்ரனை வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இன் ப்ரீவியஸ் சாப்டர் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட் சாமான் ஐலாண்ட் பார்த்துருப்போம் இல்லையா. அங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த சின்ன பிள்ளையிலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வேலைக்கு போவாங்க, ஸ்கூலுக்கெலாம் போக மாட்டாங்கன்னு பார்த்துருப்போம். இதுவே வந்து ஒரு மேல் சைல்டாக இருந்தால் அப்படின்னாக்கா 9 இயர்ஸ் ஓல்டு அப்போவே என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபிஷிங் ஆக்டிவிட்டிலலாம் வந்து ரொம்ப என்கேஜாக இருப்பாங்க. தென் கேர்ள்ஸ்லாம் வந்து 13 இயர்ஸ் வந்து எப்போ அவங்க அட்டெண்ட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து வந்து இந்த கேர் டேக்கிங் வேலைக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ சேம் திங் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாஸ்டலெலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கே போனது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே ஃபைன். தென் For girls, the situation was worse. In communities that taught sons to read and write, daughters were not allowed to learn the alphabet. Even in families where skill like poetry, weaving and craft were taught, the contribution of daughters and the women was only seen as the supportive. For example, in the poultry trade, women collected the mud and prepared the earth for the pots, but since they did not operate the bale, they were not seen as the potters. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாய் சைல்டாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்களுடைய எல்டர்ஸ், ஸோ அவங்க தாத்தா வேலை அவங்க தாத்தா செஞ்ச வேலையை அவங்க அப்பா செஞ்சுருப்பாங்க, அவங்க அப்பா செஞ்ச வேலையை இப்போ பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஆனால் இப்போ கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு பாய் சைல்டு ஒரு கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பாய் சைல்டுக்கு மட்டும்தான் வந்து அந்த படிக்கிற ஸ்கூலுக்கு போகவே அலோவ் பண்ணுவாங்க, ஓகேவா? வேற சில கேர்ள் சைல்டு இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ஒரு ஆல்பபெட் ஒரு பேசிக் விஷயத்தை கூட லேர்ன் பண்ண விடலை, அதாவது ஸ்கூல் பக்கமே போக விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து அவங்க வீட்டில் டீச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, போட்டரி, வீவிங், அந்த கிராஃப்ட் பர்சன், அந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஒர்க் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து அந்த போட்ரி மேக் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு இந்த மட்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு தான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா,
போட்டெல்லாம் வந்து மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் சின்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போது அந்த பாட்லாம் மேக் பண்ணும்போது ஒரு வீல் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சென்டரில் வச்சு ஒரு பாட் அப்படின்றது மேக் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் இன்னுமே வந்து விமன்க்குலாம் வந்து அந்த வீல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறாங்க. விச் மீன் அதை வந்து மென்க்கு மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண தெரியும், ஸோ விமனுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஃபைன். தென் இந்த 19th செஞ்சுரி மெனி நியூ ஐடியாஸ் அபவுட் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் எமர்ஜ்டு. ஸ்கூல் பிகம் மோர் காமன் அண்ட் த கம்யூனிட்டிஸ் தட் ஹேட் நெவர் லேர்ன் ரீடிங் அண்ட் writing started standing their children to school. அதாவது இன் 19th செஞ்சுரியில் ஒரு சில சேஞ்சஸ் வந்தது. என்ன அப்படின்னா எஜுகேஷனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்ததுன்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து காமன் சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க கம்யூனிட்டிஸ். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் பேரண்ட் ஏதோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகட்டும் அந்த ஒரு மோட்டிவில் ஸ்டூடெண்ட்ஸை சென்ட் பண்ணாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா, இந்த மென் அண்ட் உமன்லாம் சேர்ந்து மென் கேர்ள்ஸ்க்கு மட்டுமே ஒரு ஸ்கூல் கொண்டு வரணும். ஸோ அங்கே என்ன அப்படின்னா, மக்கள் அதிகப்படியான டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எஜுகேஷனை வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த கேர்ள்ஸ்க்கு மட்டுமே ஒரு சில ஸ்கூல் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, தென் லெட்டர்ஸ் ரீட் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ராஜ் சுந்தரி தேவி 1802-1890 ஹூ வாஸ் போர்ன் இன் வெஸ்ட் பெங்கால் some 2000 years ago. At the age of 60 she wrote her autobiography in Bangla. Her book titled Amar Jaban is the first known autobiography written by an Indian woman. அதாவது ராஜ் சுந்தரி தேவி அப்படின்றது ஒரு விமன். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் என்னன்னு பார்த்தோன்னா 1802-1890. ஸோ இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்காலில் பிறந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுடைய 16 years old, அந்த 60வது வயதில் இவங்க ஒரு புக்கு ரோட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் சுயசரிதை எழுதியிருப்பாங்க, ஆட்டோபயோகிராஃபி. அந்த புக்கில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படி அந்த ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றது, ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு விமன் ஷி ரோட் த ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இந்தியாவிலே ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிற ஃபஸ்ட் விமன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ் சுந்தரி தேவி தான். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், ஹர் ராஜ் சுந்தரி தேவி வாஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரம் ஏ ரிச் லேண்ட்லார்டஸ் ஃபேமிலி. அட் தட் டைம் இட் வாஸ் பிலீவ்டு தட் இஃப் எ வுமன் லேர்ன் டு ரீட் அண்ட் ரைட் ஷி ரோட் அ பிரிங் ஷி வுட் பிரிங் பேட் லக் டு ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் பிகம் எ விடோ. டிஸ்பைட் திஸ் ஷி தாட் ஹர் செல்ஃப் ஹவு டு ரீட் அண்ட் ரைட் இன் ஸ்கிரிப்ட் வெல் ஆஃப்டர் ஹர் மேரேஜ். அதாவது இங்கே என்ன அப்படின்னா, சுந்தரி தேவி இருக்கா, சாரி ராஜ் சுந்தரி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ இவங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப படிச்சில்லை அப்படின்னாலும் இவங்களுடைய ஃபேமிலி இவங்க எங்கே மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரிச் லேண்ட்லார்டஸ் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ இவங்களுடைய பேட் லக், இவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க. ஸோ இவங்க வந்து விடோ அப்படின்னு சொல்கிறாங்க, விதவை பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா, ஸோ இவ நம்மளை இப்படியே இருக்க முடிய இப்படியே இருக்கிறது மூலியமாக நமக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே கிடைக்காது அப்படின்றதால, ஸோ இவங்களாவே செல்ஃபாக வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு, ஸோ அதன் மூலியமாக தான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி அப்படின்ற ஒன்றை எழுதுனாங்க, அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை எழுதுனாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு விமன் நினச்சா வந்து எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் ஐ வுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அட் டவுன் அண்ட் ஐ வுட் ஸ்டில் பி அட் இட் அன்டில் பி பியாண்ட் மிட் நைட். ஐ ஹேட் நோ ரெஸ்ட் இன் பிட்வீன். ஐ வாஸ் ஒன்லி இயர் 14 years old அட் த டைம் ஐ கேம் டு நேச்சர் டு கிரியேட் இயர் லாங்கிங். ஐ வுட் லேர்ன் டு ரீட் அண்ட் வுட் ரீட் இயர் ரிலீஜியஸ் மீன்ஸ் மனுஸ்கிரிப்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த ரீடிங் அண்ட் அந்த ரைட்டிங் ஸ்கில்ல வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ நைட்டில் கூட தூங்க மாட்டாங்களாம், ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா அது எப்படி இருந்து எப்படி வந்து அந்த ரைட்டிங் ஸ்கில் ரீடிங் ஸ்கில்ல வந்து லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ அதிலே வந்து அவங்க டைம் வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே ஏன் வந்து இந்த ராஜ் சுந்தரி தேவி அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ விமன்லாம் வந்து எஜுகேஷன் கொடுக்கவே வந்து அவங்க வீட்டில் தயங்குறாங்க, ஸ்கூல் கிளம்பவே தயங்குறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஒரு விமன் நினச்சாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு ஃப்ரீடம் அண்ட் ஈக்வாலிட்டியை கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபார் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் சம் ஸ்டோரி அபவுட் த சேவியர்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் லேர்னிங் ஃப்ரம் சேஞ்ச். ஓகே, இன் தட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் வாட் ஆர் த சேஞ்சஸ் அண்ட் லேர்னிங் த்ரூ அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, தென் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் தி ராஜ் சுந்தரி தேவி
life span, life. Then rest of the part we will see on the next class. Okay, thank you to all.